என்ன நடக்குதுன்னு பாரு. அந்த மிசில் சூரியன் அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை நிறுத்தியாகணுமே. Come on, Omnitrix. சும்மா உன்னோட பொம்மை வாட்ச வச்சு என்ன பயமுறுத்த ட்ரை பண்ணாத பென். இனி எதுவும் வேலைக்கு ஆகாது. ஏய், ஒண்ணும் ஆகலையா? Yes. ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணி நிச்சயமா அது சூரியனை அழிச்சிடுனு உத்தரவாதம் தந்தாங்களே. ஆனா எப்படி? ஒருவேளை அந்த மிசைல என்னோட பாம் ஃபிக்ஸ் ஆகலன்னா வேணா இப்படி நடக்கலாம். ஆனா யாரு? சரி, இதுக்குதான் எதிர்பார்க்காம எதிர்பார்த்தது நடக்கலாங்கறத எதிர்பார்க்கணும்னு சொல்றது. ஆக்டகானுக்கும் ராம்பாய்டுக்கும் இந்த மாதிரி சாமர்த்தியமா வேலை செய்யற புத்தி எல்லாம் கிடையாது. அதே சமயம் அவங்க கையில எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் இருக்குங்கறத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் மந்தமும் இல்ல. இதையா சொன்ன? இதுல வெடிக்க வைக்கிறதுக்கு பின்னே இல்லையே. அப்படின்னா எப்படியாவது அம்மாவோட இந்த வெடிக்கிற பாம்ப வெடிக்க வைக்க வழி தேடணும். அது ஏற்கனவே ஆக்டிவேட் ஆயிடுச்சு, எப்ப வேணாலும் வெடிச்சிடலாம். அப்படி நடந்தா நீங்க மட்டும் இல்ல, பூமியே மொத்தமா அழிஞ்சிடும். கண்ணா, எங்களுக்கு வெடிக்கிறத பத்தி கவலையே இல்ல. எப்படியும் இது ஒண்ணு நாங்க வெடிக்க போற ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, லாஸ்ட் டைமும் கிடையாது. அவ்வளவு அசால்ட்டா இருக்காதீங்க, ஏன்னா பூமி இல்லனா உங்களுக்கும் வேலை இல்ல. அது சரி, ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றேன். முதல்ல அந்த பாம்பை டீஆக்டிவேட். இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? காணாம போன என்னோட அழகான பையன் எங்கதான் இருக்கானா? வாடா சொல்லோ, அம்மாவை கட்டுப்பிடிச்சு கொஞ்சிக்கோ. அம்மா, இதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், நீங்க முதல்ல ஓடுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஒன்னும் பெரிய மேட்டர் இல்ல, உங்களோட கிரகமே சீக்கிரம் அழிய போகுது. பென் டென்னிசன் அழிக்க எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்ப நான் மிஸ் பண்ண மாட்டேன். நீ என்ன சொன்ன? இப்ப நான் சொல்றதையும் கேட்டுக்க. பென்னுக்கு பிடிச்சதை சமைச்சு அது அவனுக்கு கொடுக்கறதுக்காக நாள் முழுக்க நான் சுத்திட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போது என்னோட பையனை பழி வாங்கணுங்கிற உன்னோட நோக்கத்துக்காக நீ இந்த பூமி கிரகத்தை அழிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தனா, அப்ப என் பையனை காப்பாத்துறதுக்காக உன்னை உண்டு இல்லன்னு பணவும் நான் தயங்க மாட்டேன். இது எங்க அம்மா. என்னால என்ன மாதிரியே இன்னொரு தாயும் வேதனையில சிக்கி தவிக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கவே முடியாது. ஒரு தாயா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். உலகத்திலேயே கஷ்டமான வேலை அதுதான். ஆனா நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பையன் இருந்தா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? என்னோட அழகான பையனை எனக்கு தெரியாம திட்டம் போட்டு என்கிட்ட இருந்து திருடிட்டு வந்திருக்கீங்கல்ல. இந்த மாதிரி கீழ்த்தரமா நம்ம குடும்பத்துல யாரும் இதுவரையும் நடந்துகிட்டு நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் நீங்க ஏமாத்துனது உங்களோட சொந்த தாயையே.